ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி, அதாவது ராகி புட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து 1/2 கப்பு மாவு சேர்த்துருக்கேன், அதாவது இதோட அளவு வந்து 1/4 கிலோ ராகி மாவு. இது வந்து கடையில் வாங்கின மாவு தான். இப்போ இது கூட 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடக்கூடாது, இதை உப்பு போட்டவுடனே ஈவனாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து லைட்டாக தெளித்து தெளித்து இந்த மாவை வந்து நாம் நல்லா உதிரி மாதிரி பிசைஞ்சு விடணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அமுத்தி பிடிச்சி பிசையக்கூடாது, நல்லா 5 விரலை வச்சுட்டு லைட்டாக அப்படி கிளறி விட்ட மாதிரி தான் நம்ம இந்த மாவை வந்து பிசைஞ்சு விடணும். இல்லை அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து அந்த கட்டியை உடச்சி விட்டுட்டு நல்லா உதிரியாக மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிப்படக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படி மா தண்ணியை தெளித்து சுற்றி வர தெளித்து விட்டுட்டு அப்புறம் மாவை எல்லாம் சேர்த்து அந்த 5 விரலை வச்சு அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. அமுத்தி நம்ம பிசையக்கூடாது, பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கட்டி கட்டியாக போயிடும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு புட்டு வந்து ரொம்ப உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கும். இப்படி லைட்டாக மாவு பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உடையக்கூடாது, அப்படியே நம்ம பிடிச்சது மாதிரி இருக்கணும். அதை தான் அதோட வந்து பக்குவோம். இப்போ நம்ம பிடிச்சி பார்க்குறப்ப லைட்டாக வந்து உடஞ்சிது. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக அப்படியே கிளறி விடலாம். லைட்டாக கட்டிப்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் கையில் உடச்சி விட்டுருங்க. இது போல் லைட்டாக சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் கையிலேயே அப்படியே பெருவிரலையே லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த கட்டி உடஞ்சிரும். நல்லா மாவு வந்து நல்லா பொழு பொழுணும், நல்லா உதிரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிடிக்கிறப்போ நல்லா அப்படி நல்லா பிடிக்கணும், மாவு பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதுதான் இதோட பக்குவோம். அவ்வளோதான், இதை இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம், அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரம் கூட வச்சு நீங்கள் அதில் லைட்டாக துணி போட்டு மேலே அப்படியே லைட்டாக தட்டி விட்டு வேக வைக்கலாம். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். இப்போ இதில் இட்லி துணியை லைட்டாக அப்படியே விரித்து விட்டுட்டு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் லைட்டாக அப்படியே கொட்டிடலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி தான், இட்லி பாத்திரத்து மேலே இப்படி துணியை விரிச்சுட்டு இல்லை இதே மாதிரி மாவை கொட்டி வேக வச்சுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எவ்வளோ பொழு பொழுனும் நல்லா உதிரியாட்டம் இருக்குது இந்த மாவு. நம்ம புட்டு செய்யும்போது மாவு பிசைகிற பக்குவம் தான் புட்டு வந்து நல்லாயிருக்கும். அந்த உருண்டையை வந்து லைட்டாக நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக உள்ளே ஈரப்பதம் இருந்ததுன்னா ஓகே, அப்படியே விட்டுறலாம். இல்லை அப்படின்னா நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இதை தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் இது வந்து வேகட்டும். அடுப்பை வந்து மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு பதத்தில் இருக்கும். நீங்கள் வந்து 20 நிமிஷம் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பூனை வச்சு நாம் இந்த மாவு வெந்திருச்சான்னு பார்க்கலாம். நல்ல மணமாக இருக்குது. அந்த ராகி வேகும்போதே சூப்பராக மணக்கும், வீடே மணக்கும், அந்தளவுக்கு அந்த ராகியோட மணம் இருக்கும்.
இப்போ நம்ம இதை எடுத்து கையில் பார்க்குறப்போ நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கும். அதுதான் இதோட பக்குவம், வெந்துருச்சுங்க அப்படிங்கிற பக்குவம். இப்போ நல்லா வெந்துருச்சு, மாவோட கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு தட்டில் தட்டிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த துணியில் ஒட்டி இருக்கும், நீங்கள் லைட்டாக அப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா எல்லாம் உதிர்ந்துடும். அவ்வளோதான், கொட்டிட்டோம். மாவு ரொம்ப சூடாக இருக்குது, பிசையும் முடியல. ஒரு 2 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கையில் இன்னுமே அந்த கட்டியாக இருக்கிறத நல்லா உதித்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு துளி மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறது நம்மளுடைய ஆப்ஷன் தான், இது தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்ல மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்க இல்லப்பெல்லாம் அம்மா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் இதில் வந்து புட்டு செய்வாங்க. ரொம்ப மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு. புட்டு செஞ்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பெரட்டி சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு, அதாவது வெல்லம் அப்போல்லாம் இருக்கும், வெல்லம் போட்டு பெரட்டி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கிளறையிலேயே அவ்வளோ மணம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு துளி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டால் போதும். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு துளி சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷன் தான், வேணால் போட்டுக்கலாம், இல்லை நம்ம அப்படியே கூட புட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அப்படி செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் தேவைன்னா அப்படி செய்யலாம், இல்லை அப்படின்னா நான் கடைசியிலே காட்டியிருப்பேன், ஒன்றா கூட அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம எடுத்து கொடுக்கலாம். கீழே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ அதில் மேலாப்பில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லை வெள்ளம் இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க, கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் புட்டு மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இது மேலே தேங்காய் பூவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம புட்டு செஞ்ச உடனே உடனே நம்ம வெள்ளத்தை சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டது மாதிரி ஆயிரும், பிசு பிசுன்னு வந்துடும். இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே இருக்கும், நமக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது போல் தேங்காய் பூவை மேலே பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இனிப்பு பிடிக்காதவங்க, இனிப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இதை இனிப்பு போடாமல் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை நம்ம தாளிச்சும் கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இதை நிறைய கொடுக்கலாம், ஹெல்த்தியானது ரொம்ப. ஆனால் வந்து சர்க்கரை சேர்க்காமல், நம்ம நாட்டு சர்க்கரையோ இனிப்போ அதிகமாக சேர்க்காமல் வெங்காய மிளகாய் போட்டு நல்லா தாளித்து இது கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் போட்டு தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மறுபடியும் மேலே ஒரு லேயர் வந்து நம்ம புட்டு மாவு வச்சுக்கலாம். இப்போ இது போல் நல்லா அமுத்தி விட்டுருங்க. இதே நல்ல பெரிய டம்ளர் இருந்து செஞ்சீங்க அப்படின்னா நம்ம புட்டு செய்வாங்க இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுலில் அப்படியே நம்ம திருப்பி கொட்டிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, லேயர் லேயராக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அந்த நாட்டு சர்க்கரையோட ஈரமெல்லாம் இறங்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காயோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் இதை ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் புட்டு எவ்வளோ அழகாக, பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான புட்டை இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான், டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பாருங்கள் ஸ்பூனில் எடுத்தோடனே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, இதில் எல்லாமே கலந்துருக்குது, சர்க்கரை தேங்காய் புட்டு எல்லாமே இருக்கிறதுனால சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ இது போல் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்படி நாம் எடுத்து கொடுக்கலாம். இப்படி பிடிச்சோம் அப்படின்னாவே அந்த ஈரப்பதம் வருது பார்த்தீங்களா, நாட்டு சர்க்கரையை சேர்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஈரப்பதம் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.